ज्ञान तिमिरांगस्य ज्ञानांजनशलाखय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदधरा श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम இது வந்து 16-21 தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் டிவைன் அண்ட் டிமானியாக் குவாலிட்டிஸ். இது வந்து 21வது பதம். நான் சொன்ன நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்களா? त्रिविधं नरकेदं द्वारं नाशनमात्मना कामक्रोध तथा लोभं तस्मात् येतां त्रिविधं त्यजेत्. இதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேண்டும் பரவாயில்ல, நான் கூட கொஞ்சம் தமிழ் பார்க்கலாம் என்றுதான் ஒரு வாட்டில் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நரகத்துக்கு கொண்டு செல்லும் மூன்று கதவுகள் இருக்கின்றன. காமம், கோபம், பேராசை, இவை ஆத்மாவை அழிப்பானதையில் பாதையில் அனுப்பு பாதையில் நடத்துவதால் அறிவுள்ள மனிதன் ஒவ்வொருவரும் இவற்றை துறக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணன். இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்களா, துக்கத்தில் இருக்கிறாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்து சொல்லணும். டெய்லி நம்ம வீட்டில் இருந்தாலும் இப்போ உலகத்தில் என்ன நடக்குதோ எல்லாமே நம்ம வீட்டில் டிவியிலே பார்த்துக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வருது, நியூஸ் பேப்பர்ஸு, ரேடியோ, டிவி. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கு இந்த உலகம்? எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கா? இந்த உலகத்தில் இருக்கலாமா? நடக்கும் என்றது இல்லை, சந்தோஷம் கொஞ்சோண்டு துக்கம்தான் அதிகம். சந்தோஷம்ன்றது நிச்சயமாக இங்கே இல்லை, அது கொஞ்சம் தான், ஃபார் டைம் பீயிங் தான் அதிகமாக இருக்காது. இது பெரிய துக்காலயம். மேலே பார்க்க போனாக்கா நரக்கம், நரக்கம் என்றது இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்த பிரம்மாண்டத்தில் மிடில் இருக்கின்றோம், மிடில் பிளானடரி சிஸ்டம், அதுக்கு கீழே இருக்கு நரக்கம். ஆனால் அந்த நரக்கத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது இங்கேயே நம்ம பார்க்குறோம்.
அவள் பார்க்கணுன்றால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாக்கா கையும் கால் எல்லாம் கட்டி கிட்டி எல்லாம் இருப்பாங்க. போய் அந்த பேஷண்ட்டை கேட்டாக்கா எப்படிப்பா இருக்கிறேன்னாக்கா நல்லா தான் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து நரக யாத்தனை. இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழ்வதே நரக யாத்தனை. காரணம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு இந்த மரங்களுக்கெல்லாம் வராது. கஷ்டங்கள் எல்லாம் வருது மனிதர்களுக்கு தான் வருது. மனிதர்களுக்கு தான் அறிவு கூட பகவான் கொடுத்துருக்கின்றார். அவங்களுக்கெல்லாம் அறிவு கொடுக்கல. இருந்தாலும் நம்ம அறிவு பிறகத்துக்காக ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த விலங்கு அதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இருக்கு இல்லையா. ஏதாவது ஒரு விலங்கு ஏதாவது ஸ்கூலுக்கு போகுதா? ஸ்கூலுக்கு போகல. இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு, அதுக்கு எந்த கஷ்டங்களும் வரக்காது. அதுக்கு நரக யாத்திரைன்றதே இல்லை. நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்கின்றார். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வேற போகிறோம், பாடங்கள் படிக்கிறோம், திரும்பி கஷ்டங்களே இருக்கிறோம். எது நல்லது எது கெடுதல் சொல்லுங்க. இதுக்குதான் மனித ரூபம் வந்த பிறகு நம்ம எல்லோரும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நம்ம எந்த இடத்துல இருக்கின்றோம், இந்த இடத்தை அமைத்தவர் யார், அவர் இந்த இடத்தை பற்றி என்ன சொல்லுகிறார், இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொண்டா தான் இந்த உலகத்தில் நம்ம சுகமாக இருக்கலாம். இல்லை என்றால் இங்கேயே நம்ம நரக பாதை ஏற்றுக்கணும். இங்கே இன்னும் நரகத்து கூட போகிறது உண்டு. இந்த உடல் இருக்கிற போதே நம்ம நரகம் பார்க்குறோம். இந்த உடலை போன பிறகு நரகத்துக்கு அனுப்ப வேண்டுமா நம்மெல்லாம் போகணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டு சொல்றாரு ஸ்லோகத்துக்கு. இந்த நரகத்து போறதுக்கு அது வந்து வைட் ஓப்பனா இருக்கிற துவாரம், முயற்சி திறந்திருக்கலாம். அப்படி என்னக்கா கொஞ்சம் நம்ம ஏமாந்தினாலும் உள்ள வந்துடும், நரகத்துக்கு போயிடுவோம். ஒரு இது இருக்கு ரயில்வே கிராசிங், அந்த டூ வீலர் பைக்கார நிக்க மாட்டான், வண்டி வந்துட்டே இருக்கு. இல்லை இல்லை, அது வண்டி வந்ததுக்குள்ள நான் போயிடுறேன்னு உண்மையாகவே போயிடுவோம். வண்டி கீழே மாட்டிக்கிட்டு உண்மையாகவே போயிடுவோம். கொஞ்சம் நேரம் கூட அந்த அளவுக்கு நம்மளுக்கு டாலரேட் போற இல்லை, வெயிட் பண்றதுக்கு இது இல்லையா. அந்த மாதிரி நம்ம மக்களையும் நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம கெடுதல் பண்ணா கெடுதல் நம்மகிட்டே இருக்கும். நம்ம நல்லது பண்ணா திரும்பி நம்மளுக்கு அந்த நல்லது வரும். இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லது கெட்டது என்னவென்று நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கெடுதல் பண்றோமோ அது கெடுதலுடைய பலிதம் நம்மகிட்டே இருக்கும். நல்லது நம்ம பண்ணோம், அதோடைய பலிதம் திரும்பி நம்மளுக்கு ஏதோ ஒரு காலத்தில் திரும்பி வரும். இதை லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டங்கள். இந்த இயற்கையின் சட்டங்கள் கற்றுக்கணும் என்றால் இந்த பகவத்கீதை படிக்கணும். கிருஷ்ணா சொல்றாரு, எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள், ஆனாலும் இதை அறியாமல் எல்லோரும் இந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நரகத்தில் இருக்கிறீங்கன்றார். இதுக்கு காரணம் என்னவென்றால் த்ரீ விதம், நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக் பார்க்கலாம், மூணு விதமாக இருக்கிறது. நரகஷ்யதம், நரகஷ்யா என்றால் நரகத்திலே, நரக்கம் உடைய, இது வந்து சான்ஸ்கிரிட் சொன்ன சஷ்டி விபக்திகள் எல்லாம் இருக்கு, அது தமிழில் தெரியாது. சான்ஸ்கிரிட் விபக்தி, பிரதமா விபக்தி, தித்தியா விபக்தி, திருத்தியா விபக்தி, இது வந்து சஷ்டி விபக்தி. நரகஷ்ய இதம், இது இந்த மூணு விதமாக இருக்கிறது நரகத்திலே இருக்கிறது. அது என்னடா என்றால் எப்படி இருக்குதுன்றால் நாசனம், ஆத்மா ஆத்மா இருக்கு பாருங்க, நம்ம ஆத்மாவுக்கு நாசனம் பண்றது. எந்த மனிதன் தான் உடல் என்று நினைக்கின்றானோ அவனுக்கு இது பற்றி சிந்தனையே இருக்காது. ஆனால் நரகத்தில் இருந்தாலும் நான் நரகத்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு உணர்வு வரவே வராது. எந்த மனிதன்
உடல் என்று நினைக்கின்றானோ, டிவி பார்க்குறானோ, டிவியில் வர எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உடலுக்காக தான். லேடிஸ் மட்டுமே இல்லை, இப்போ ஜென்ஸ் கூட வந்துருச்சான். ஜென்ஸு கூட அது என்னென்னமோ ஸ்மார்ட் கீட்டுமோ சொல்கிறாங்க, எது இதுவும் எல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம டிவி பார்க்குறதுல நான் உடல்ன்ட்டு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இது வரவே வராது. ஆனால் பை சான்ஸ் இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்து நம்ம உடல் இல்லை, நம்ம ஆத்மா என்று ஏற்றுக்கொண்டாலே போதும். உணர வேண்டிய அவசியம் கூட இல்லை, நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும். அதில் இருந்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆத்மாவுக்கு அது நாசம் பண்ண, ஆத்மா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காமல் போயிடுங்க. நன்றாக ஒரு மனிதன் இருக்கணும் என்றால் நல்ல உணர்வு என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்கணும். சில பேர் கஷ்டத்தில் இருக்கிற அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறாங்க. என்ன உண்மை இருக்கோ உண்மையை அவங்களால தாங்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மறக்கிறதுக்காக அது என்ன சொல்லி இமேஜினரி வேர்ல்டு போகணும். நான் இப்போ கதையெல்லாம் எழுதுறாங்களே டிவியில் எல்லாம் ஸ்டோரிஸ் வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தாக்கா இமேஜினரி. இவன் குடிக்கிற கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறான், கொடுத்துட்டு மறக்கிறான். இந்த டிவி பார்க்குறவங்களெல்லாம் குடிக்காமலே மறந்துடுறான். அந்த அளவு டிவி மோசமா. இப்போ நம்ம உலகத்தில் நம்ம எல்லாரும் இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோமோ என்று. இந்த பிளாஸ்டிக் வந்த பிறகு இந்த இதெல்லாம் போயிடுச்சு, கிளாத்து, அது கனி கிளாத் கூட வரும்போது அதெல்லாம் பைகி எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம். பிளாஸ்டிக் எடுத்து ஃபேன்ஸாக போயிட்டு இருக்கும். இப்போ உணர்றோம் எத்தனை ஆண்டுகள் ஆகணும், பிறகு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அது நல்லது இல்லை, ரீசைக்கிள் பண்ண முடியவில்லை, இயற்கையில் நிறைய கஷ்டங்கள் வருது, அதனால மயம் சரியாக வரதில்லை, வளர்ச்சி இல்லை, பூமி கெட்டு போகுது. இத்தனை இப்போதான் அவங்க புரிஞ்சுக்கணும். அதே போல் போல எல்லாமே புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தில் இருக்கிறது யாரும் ஏற்றுக்கவில்லையோ அவங்க எல்லோருக்கும் கஷ்டங்கள் தான். அதனால நம்ம யாரு என்று சொல்லும் போது நம்ம உடல் இல்லை, நம்ம ஆத்மா என்று உணரணும். இந்த ஆத்மாவுக்கு கெடுதல் என்னவென்றால் இந்த மூணு, ஒன்று வந்து காமம், குரோதம், அதுக்கப்புறம் லோபம். லோபம்னாக்க தமிழ்லே பேராசை, பச்சும் பேராசை. இந்த காமம் என்றால் என்ஜாய் பண்ணுறது. ப்ளீஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நம்ம எங்கே இருக்கிறோமோ நம்மளுக்கு தெரியவில்லை. நம்ம இருக்கிறது உண்மையாக ஒரு ஜெயிலில் இருக்கிறோம். தவறு பண்ணவர்களுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க, அவங்க ஜெயில் சிக்ஷை தான் அனுபவிக்கணும். சிக்ஷா என்றால் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று வந்து அது தண்டனை, அந்த தண்டனையிலே அவன் கற்றுக்கணும், பாடங்கள் கற்றுக்கணும். இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது, பண்ணால் இந்த விளைவு, இது எப்படி சரி பண்ணணும், இதெல்லாம் பாடங்கள். அதனால சிக்ஷையில் ரெண்டு இருக்கு. தண்டனை நான் சும்மா கொடுக்குறேன்னாக்க பத்தாது, அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டு அது உணரணும், இது நான் பண்ணது தவறு, இனிமேல் நாம் பண்ணக்கூடாது. அவனை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரேன், நீ இந்த மாதிரி பண்ணாதே. அதுதான் நம்ம பகவத்கீதை. அதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பகவத்கீதையில், அர்ஜுனன் ஒரு சைடு, துரியோதனும் ஒரு சைடு. அர்ஜுனும் பாடங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான், துரியோதனும் பாடங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான். அர்ஜுனன் என்னென்ன பண்ணணுமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றான், துரியோதனன் எதெல்லாம் பண்ணக்கூடாத சொல்லி தந்திருக்கின்றான் இல்லையா. இதெல்லாம் பண்ணால் நான் பண்ணி நான் அனுபவிக்கிறேன், நீங்க பண்ணாதீங்க, நீங்க அனுபவிக்காதீங்க. அர்ஜுனன் சொல்றான், இதெல்லாம் நான் பண்ணேன், நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ளுங்க, லாபத்தை பெறுங்க. அதெல்லாம் நல்லது கெட்டது ரெண்டுமே இல்லை. ஆன்மீகத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே நல்லதுதான், அதுதான் ஆன்மீகம் இல்லைங்களா. இதுல காமம் என்றால் ஆனந்திக்கணும், நான் தான் இது ஆனந்திக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறது என்னதான்னாக்கா ராவணாசுரன்.
அவங்க ஃபேமிலியே அப்படிதான். அவங்க தங்கச்சி ஒன்று இருக்கு சொற்பனக்கா, அது விரோதி. ராவணனுக்கு யார் விரோதியோ அவங்களோட காதல், காதல் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிச்சு. அது ராவணனுக்கு பிடிக்கலை. ஒரு விதத்திலே அவர் சொன்னபடி கேட்கவில்லை. ராவணுக்கோ வந்து அவனை சாவடிச்சிட்டான், தங்கச்சி புருஷனை சாவடிச்சிட்டான். இப்ப தங்கச்சிக்கு அந்த லஸ்ட் அது அதிகமாயிடுச்சு. ராவனை பார்த்தா ராவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கான ஒரு லட்சம் முடியவில்லைன்னு லக்ஷ்மன். இந்த அளவுக்கு இந்த காமம் என்றது அதிகமாயிடும். அதனால போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொன்னது, அது பாருங்க சிக்ஷை கொடுத்தா லக்ஷ்மணா, சிக்ஷை அனுபவிச்சதை தவிர பாவம் கத்துக்கல. நம்ம எல்லோரும் அப்படிதான் பண்றோம். பகவான் நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாரு, தண்டனை ஏற்றுக்கொண்டு அதுல பாடம் நம்ம கத்துக்கிறது இல்லை, திரும்பி அதே தவிர பண்றோம். இந்த சூப்பனக்கா கூட ஐயோ நான் பண்ணது தவறு, அவள்லாம் கல்யாணம் ஆகி முடிஞ்சதுலே அவங்க வனத்துல இருக்கிறாங்க, அவளை நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று பாடம் கத்துக்கலாது. அம்மா மூக்கு நான் கற்பனை பிறகு கூட நம்ம கத்துக்கல, திரும்பி அண்ணங்கிட்டு போக சொல்லுங்க. இதுதான் நம்ம பண்ற தவறும். ஒரு கஷ்டம் வந்தாக்க அது எதனால கஷ்டம் வந்தது என்று உணரணும். அதுதான் சிக்ஷை, படிப்பு, படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. அது தெரிஞ்சு கொள்ளாமல் நான் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டேனே, இதுக்கு நான் இது பண்றேன் பாரு திரும்பி, அதனால தவறாயிடலாம் இல்லையா. அந்த ராவணன் அந்த வார்த்தை கேட்டு அந்த மாதிரி அழகாக இருக்கிறதா சீதை, நான் பட்ட பிராணியா பண்ணணும் அவளுக்கு ஆசைப்பாரு. ஸோ இது வந்தவங்களெல்லாம் யாருமே நிச்சயமாக உருப்பட மாட்டாங்க. ராவணாசுரன் கதையை கேட்டாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவன் தம்பிங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பரவாயில்லை. விபீஷணன் நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். கும்பகர்ணனும் நல்லவன் தான். அவர் சொல்லித்தர அண்ணனுக்கு ஐயா இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான் இல்லையா. இந்த விதத்துல காமத்தில் இருக்கின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நானும் என்னவென்று கூட தெரியாது, நல்லது கெடுதல் என்னவென்று தெரியாது. இந்த உலகத்துல பிரம்மாண்டத்தில அதிகத்துல அதிகமான ஆனந்தம் அந்த செக்ஸ்லே தான் இருக்கும் இல்லையா. ஆனா ஆன்மீக உலகத்துல இந்த ஆனந்தத்துக்கு மிஞ்சின ஆனந்தம் தாங்க இருக்கும். இந்த ஆனந்தத்தை யாரு விட்டுறாங்களோ அவங்க அங்க போக முடியும். அஞ்சாம் கிளாஸ்ல எல்லாம் பாடங்களும் படிச்சுட்டு அது விட்டுட்ட பிறகுதான் ஆறாம் கிளாஸ் போக முடியும். இல்லை இல்லை நான் திரும்பி அஞ்சாம் கிளாஸ் நான் படிக்கிறேன்னாக்கா ஒன்னிஸ் தொட்டி ஆறாம் கிளாஸ் போக முடியாது இல்லையா. அது போல இது அரேஞ்ச்மெண்ட்டா. ஸோ இந்த லஸ்ட்ன்றது இருக்கக்கூடாது. காமம் என்றது நான் அனுபவிக்கணும், நான் தான் ராஜா, நான் தான் அனுபவிக்கணும். இது வந்து ரஜோகுணத்தில் நிறைய பேருக்கு வரும். ரஜோகுணம்னாக்கா எல்லாமே நான் தான், நான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் இது பண்ணணும், எல்லாமே என்னது சென்டர்ல நான் தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லவங்கள ரஜோகுணம், மோட் ஆஃப் பேஷன். இந்த குணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம், அவங்களுக்கு நடக்கமன்றது இங்கே இருக்கும். இந்த செக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ஒரு ஜெயில நம்ம கையும் காலும் எல்லாம் சங்கிலி போட்டு கட்டிட்ட மாதிரி எங்கும் போக முடியாது. அவங்களுக்கு இது தவிர வேற எங்கும் இது வராது. ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இது. இதுல இருந்து வெளியே வரணும். யார் வந்துட்டானோ அவனுக்கு நரக்கம் என்றதே இருக்காரு. இது எப்படி வர முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க இதுக்கு. நான் இதுவே இல்லை, சொல்யூஷன் இல்லை. ஆனால் நம்ம பகவத்கீதையிலே நம்ம கிருஷ்ண உறவுகளே மட்டும் சொல்யூஷன் இருக்கணும். இதுக்கு சொல்யூஷன் என்னவென்றால் இது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இது ஆகவே ஆகாதா? இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னாக்கா ஒரு காமம்ல இருக்கின்றவர்களுக்கு அவங்க வீட்டில் ஒரு திருடன் வந்து அவங்க கப்போர்டு தெரிஞ்சு அதில் இருக்கிறத லூட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவங்க கேர் பண்ண மாட்டாங்க அந்த திருடனே. அந்த அளவுக்கு இந்த லஸ்டியுடைய ப்ரெஷர் வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அது
டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. திருடன் வந்து லூட் பண்ணிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லை, அதனால ஜாகிரதை, இதுல இருந்து வெளியே வரணும் என்றால் கிருஷ்ண உணர்வுலே தான். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் முடியவே முடியாது. கிருஷ்ண உணர்வுல என்ன சொல்றோம் என்றால், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கணும், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அது கேட்கணும். இது கேட்க கேட்க பகவானே நம்ம உள்ளுக்குள்ள போவார். அந்த பேர்லேயும் பகவானே இருக்கின்றார். நம்ம சொல்றதாலே, அவர் உள்ள இருக்கிறதாலே நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்கின்ற ஆனந்தத்தை கொடுப்பார். ஆன்மீகத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆனந்தத்தை கொடுப்பார். நீங்களும் யோசிச்சு பாருங்க, நீங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் சொல்லிட்டு நான் மேல உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருக்கின்றேன், இதுல யாருக்கு அதிகமான ஆனந்தம் இருக்கும், யாருக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்குமா எனக்கு இருக்குமா, உங்களுக்கு இருக்கு இல்லையா, கேட்கும் சொல்றவங்க கூட இருக்கும் இல்லையா. ஆனா ஆனந்தம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அதிகமா தெரியுது இல்லையா. எனக்கு நான் சொல்றதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நான் சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, நான் அது உணர்ந்த பிள்ளை உங்களுக்கு சொல்றேன் இல்லையா. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் வருது இல்லையா, அதுல உங்களுக்கு ஆனந்தம் அதிகமாக இருக்கும் இல்லையா. அது போல பகவான் நம்ம சொல்ல சொல்ல பகவானுடைய நாமத்துல பகவானுடைய சக்தி இருக்கு. வேறு பேர் ஜிம்மி டாமி டாமியன் பேர் வச்சுட்டாங்க, அதுல பகவானுடைய சக்தி இருக்காதா, ராமா கிருஷ்ண கோவிந்தா நாராயணா என்று பேர் வச்சுட்டாங்க, அதுல பகவானுடைய நாம அவருடைய சக்தி இருக்கும். அந்த சக்தி நம்மளுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு ஸ்வீட் ஹல்வா பண்றாங்க, எண்ணெயில பண்றாங்க, பாவம் அவங்களுக்கு நெய் வாங்க முடியாது, அவங்க கெப்பாசிட்டி எண்ணெயில, எண்ணெயில ஹல்வா பண்ணி சாப்பிடுறாங்க. இன்னொருத்த பாவம் அவங்க இது நெய் சாப்பிடவே இல்லை, நான் கொடுக்குறேன் நெய்ல பண்ணுதான் பண்ணு வந்து கொடுத்தா நம்ம நெய் சாப்பிடுவோமா சாப்பிடுவோமா, நெய் இல்லையா உன்னதமானது, உன்னதமானது நம்ம ஏற்றுக்கொண்டால் நீச்சமானது நம்ம ஆட்டோமேட்டிக்காக விட்டு விடுவோம் இல்லையா. இது ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் பிளேசர், ஆனந்தம். இந்த ஆனந்தம் தெரியாது, நல்ல ஆனந்தம் தெரியாது. அந்த பகவான் நமக்குள்ள போன பிறகு நம்ம இதயத்தில் இருக்க கோரிக்கைகள் எல்லாம் மாத்திடுறான். அந்த கிளீன்சிங் த ஹார்ட் சொல்றோம், கிளீன்சிங் த மைண்ட். எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பகவானுடைய நாமத்தை சொல்றோமோ அப்ப இந்த இனி சான்சஸே வராது. நான் தான் ராஜா, நான் தான் அனுபவிக்கிறோம் என்றது இருக்கவே இருக்காது இல்லையா. இதுக்கு உங்க எல்லோருக்கும் தெரியும், அந்த இவர் ராமானுஜருடைய குரு பேர் என்ன, யமுனாச்சாரியா, யமுனாச்சாரிய கதையெல்லாம் தெரியுமில்லையா உங்களுக்கு. யமுனாச்சாரிய சின்ன வயசுல ஒரு குருக்கெல்லாம் இருந்தாரு, அவருக்கு இவர் பஞ்சத்துல ராஜாவை தோத்த வச்சு குருவுக்கு இருந்த கடன் எல்லாம் தீர்த்துறாரு. அப்ப அந்த ராஜா இவனுக்கு பாராட்டு பண்ணி பாதி ராஜ்யம் கொடுத்துடுறாரு யமுனாச்சாரி. அவர் ராஜா ஆயிட்டார், ராஜா ஆன பிறகு என்னென்ன கெட்ட காரியங்கள் இருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் ரிலேட்டிவ், அவர் போய் அவர் சொல்லி உண்மையை சொல்லி உனக்காக ட்ரெஷர் உங்க அப்பா வச்சிருக்கின்றார், அது போய் கொண்டு போ, அது எடுத்துக்கோ. அது அவர் போய் கொண்டு போயிட்டு அது கொடுத்த பிறகு அவர் எல்லாம் இந்த ராஜா போகமெல்லாம் விட்டுடுறார். அதுக்கப்புறம் தான் அவர் குருவாயிட்டார். அவர் காரியம் முடியாதா, நம்மளால யாரும் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இது ட்ரை பண்ணாலும் முடியாதா. ஆனால் பகவான் மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டு பகவானுடைய நாமத்தை சொன்னாக்கா அதுக்கப்புறம் கஷ்டமே இருக்காது. எந்த காரியமும் நம்ம பண்ணவே முடியாது. பகவானுக்கு நம்ம மேல கருணை ஏற்பட்டால் அவர் தான் எல்லாம் பண்ணுவார், நம்ம பண்ண முடியல. We are not the doers. பகவான் தான் பண்றது, நம்ம எல்லோரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுல இருக்கிறவங்க எல்லாம் நடக்கும் தான்,
நீங்கள் பாருங்களே எல்லோரும் இருக்கிறாங்க. நமது ஃபோர் ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் இருக்கு, அதில் இது ஒன்று. அக்ரம சம்பந்தத்தில் எந்த விதமான ஆனந்தத்தை பிறக்கக்கூடாது, இது வந்து காமம். நெக்ஸ்ட் வந்து குரோதம். குரோதம்னாக்க கோபம். தியாயத்தோ விஷயம் பும்சாஸ், எந்த பொருள் மேலே நம்மளுக்கு ஆசை இருக்கோ அந்த பொருள் நம்ம கைவசம் ஆகவில்லை என்றால் நம்மளுக்கு என்ன வருது? கோபம். அந்த ஆசையே இல்லை நினச்சிட்டா அந்த ஆசை வேண்டாம், அவன் குரோதம் வராது இல்லையா? ஆசையே இல்லாமல் போயிட்டு கோபமே வராது. நம்மளுக்கு அந்த ஆசையெல்லாம் விட்டுருந்தோம். எப்போ அந்த ஆசையை வரும்? நான் தான் நான் வைக்கணும், நான் தான் ராஜா என்று நினைக்கிற போது ஆசையெல்லாம் இருக்கும். சார் நான் ஒன்றும் இல்லை, நான் ஜெயிலில் இருக்கின்றேன். ஜெயிலில் இருக்கிறவங்களும் ஆனந்தத்துக்காக இது பண்ணக்கூடாது. ஜெயிலில் இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணணும். ஜெயிலுக்கு சொன்னபடி நம்ம கேட்கணும். நம்ம சர்வீஸ் பண்ணாக்க நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நான் ஆனந்திக்கிறேன்னு விடுதலையும் கிடைக்காது. அதனால எந்த டிவோட்டி ஆனந்தம் பெறணும் என்ற எந்த காரியம் பண்ணவே கூடாது, பண்ண மாட்டோம். பண்ணால் அவன் டிவோட்டி இல்லை, பகவானுடைய ஆனந்தத்துக்காக பண்ணணும். சரியா? இந்த கோபத்துக்கு நன்றான ஒரு ஸ்டோரி பாகவதத்தில் இருக்கிறது யாருடா என்றால், பக்த அம்பரீஷா மேல கோபம் யார் பண்ணிக்கிட்டா? துர்வாஸ் மகாமணி. அவர் சொல்லுவாரு, நான் குளிச்சுட்டு வரேன், எனக்காக எல்லாம் தயார் பண்ண வைங்க. அந்த சமயம் நெருக்க நெருக்கமா என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த அவர் வந்து ஒரு வருடம் ஃபாஸ்டிங் இருந்தார். அந்த சமயத்தை குறிப்பிட்ட சமயத்துல அது பிரேக் பண்ணணும். இப்ப நம்மளும் ஏகாதசி யாராவது பண்ணுங்க உங்களுக்கு தெரியும், அதுல டைமிங்ஸ் கொடுப்போம். இந்த சமயத்துலேருந்து இந்த சமயத்துக்குள்ளேயே நம்ம அதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும்னாக்க இது ஏகாதசி இல்லாத பொருள், தானியங்கள் பருப்பு கருப்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடணும். ஏகாதசிக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுபோல இவர் ஒரு வருஷ காலம் விரதம் இருந்துட்டு அன்றையிலும் அந்த சமயத்தில் அந்த இதையை உடைக்கணும். அந்த சமயம் துர்வாஸ் வேணுமனிட்டே வந்து வேணுட்டு வந்து ரத்தத்தை நான் கெடுக்கணும் என்று சொல்லிட்டு போவார். நான் குடிச்சிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணணும், அது வரணும். வராது வராது, டைம் ஆயிடுச்சு, இந்த டைம் போயிட்டே இருக்கு. இந்த டைம்ல அவர் பிரேக் பண்ணவில்லை என்றால் ஒரு வருட காலம் பண்ண விரதமெல்லாம் போயிடும் இல்லையா? அதனால இவர் என்ன பண்றாரு, ஒன்னும் தெரியாம குரு கேட்பாரு, ஐயா நான் இப்ப என்ன பண்றது, அவர் வரவே இல்லையே, அவர் வராமல் நான் எதுவும் சாப்பிடக்கூடாதே, அவன் எனக்கு கெஸ்ட், அதிதி, அது தேவோபவா, இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்பா சொல்லுவார், ஐயா நீ கவலைப்படாதே, கொஞ்சோண்டு ஜலம் தீர்த்தம் பகவானோட தீர்த்தம் கையில் போட்டு ட்ராப்ஸ் அது சிப் பண்ணாலே, அது சாப்பிட்ட மாதிரி இல்லை, சாப்பிட்ற மாதிரி இல்லை. அது மாதிரி சொல்யூஷன் அவர் சொல்லுவார். இவர் அதே மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு சிப் பண்ணுவார். அவருக்கு ஞான திருஷ்டியில் பார்த்துட்டாரு துர்வாஸ் மாமணி வந்து சண்டை போடுறாரு கோபத்தில். நான் அத்தி வந்திருக்கிறேன் உங்க வீட்டுக்கு, நான் வரதுக்கு முன்னே நீ தண்ணி சாப்பிட்டியோ? இதெல்லாம் கெட்ட புத்தி இருக்கிறவங்களுக்கு, நல்ல அடுத்தவங்களும் நல்லது பண்ணணும் என்று நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. துர்வாசனுக்கு என்ன அர்த்தம்? துஷ்ட வாச வாசனாக்க அவர் வாழ்க்கையே, அவர் லிவிங்கே அந்த மாதிரி, அதை அவர் கேட்கல துர்வாசா இல்லையா? அதனால அவருக்கு இருக்கிற யோகா சக்தி எல்லாமே அவன் பயன்படுத்தி கொண்டு தரமுடியை எடுத்து நேரமையில மந்திரம் சொல்லி பண்ணால் அதில் இருந்து ஒரு பூதம் வந்துடும். அந்த பூதம் வந்து இந்த அம்பரீஷர் பிடிக்கணும், அது அவருடைய இது. அங்கே இருந்து பூதம் இவர் பிடிக்கிறதுக்குள்ள வைகுண்டத்தில் இருந்து சுதர்சன சக்கரம் வந்துடும், வந்து அந்த பூதத்தை இது பண்ண சேஸ் பண்ணும். பூதத்தை இல்லை சாரி, பூதத்தை கட் பண்ணிட்டு இவர்கிட்ட வரும், துர்வாஸ் மாமணி கிட்ட.
துராஸ்மனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியவில்லை. ஓடுறாரு ஓடுறாரு, கைலாசத்துக்கு போனாரு சிவன் ஒண்ணு முடியாது சொல்லிட்டாரு, பிரம்மா கிட்ட போவாரு அவன் ஒண்ணு முடியாது சிவன் ஒண்ணு முடியாது, கடைசியில விஷ்ணு கிட்ட வைகுண்டத்துக்கு கூட போறாரு. அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கான். யோகா சக்தியில வைகுண்டத்துக்கு போகலாம், கைலாசத்துக்கு போகலாம், பிரம்மலோகத்துக்கு போகலாம், ஆனா அங்க ஸ்டே பண்ண முடியாது. அவருக்கும் இந்த மாதிரி குரோதம் உண்டு, கோபம் இருக்கும். ஏன் பக்தனா மாறணும், அவங்கதான் கோபம் வராது. பக்தன் என்றால் என்ன, எனக்காக அல்ல எல்லாம் பகவானுக்காக, அவன் பக்தன். இப்ப இவனுக்கு எல்லாமே எனக்காக. துர்வாசுவாமி விஷ்ணுவே சொல்லிட்டார், ஐயா என்னுடைய சுதர்சன் சக்கரம் என் பேச்சு கேட்காது, என்னுடைய டிவோட்டி பேச்சு தான் கேட்கும். அதான் நீ என்னுடைய அவர்கிட்டயே அம்பரீஷ் மகாரிட்டே போ, அவர்கிட்ட மன்னிப்பு வேடிக்கோ. இதனால கோபத்தில் இருக்கின்றவளுக்கு நல்லது கெட்டது என்னவென்று தெரிவிக்க தெரியாது. கோபத்தில் இருக்கும்போது டிசிஷன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் கோபத்தில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் பண்றேன் பாரு, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் பாரு, இல்லையா. கடைசியிலே அவன் என்ன நினைச்சானோ தன்னுடைய இதயத்துல கோரிக்கைக்கு விருத்தமாக அதே அம்பரீஷ் மகாராஜ் கிட்ட வந்து பாதங்கள் மேல விழுந்து மன்னிப்பு கேட்பார். முதல்ல அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தாரா, இப்ப கால் மேல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அவரெல்லாம் பெரிய இது பண்ணிக்க மாட்டாங்க, பக்தர்களெல்லாம் ஃபர்கிவ், அவன் தான் பக்தன். அது ரெண்டே பிடிச்சு நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணிய நான் பண்றேன்னு பக்தன் இல்லை. பக்தனுக்கு அந்த அளவுக்கு குணங்கள் இருக்கணும், வர்ச்சுவஸ் குவாலிட்டிஸ். இந்த விதத்துல கோபம் என்றது வரவே கூடாது. கோபம் எப்போ அடுத்தவங்களிலே தவறுகள் காணாதான் நம்மளுக்கு கோபம், தவறே காணாமல் இருந்துட்டா பகவானுடைய ஆணைமையில எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு என்று நினைச்சிட்டா கோபம் வராது. கோபத்துல எது பண்ணாலும் அது நல்லதுமே. ரெண்டாவது மூணாவது லோபம், லோபி பேராசை. ஆசை இருந்தா ஏதோ பரவாயில்லை, பேராசை மட்டும் இருக்கக்கூடாது, இருக்கிறது போதும் என்று எந்த மனிதன் நினைக்கின்றானோ அவனுக்குதான் இல்லாமல் போனாலும் சந்தோஷம் கிடைக்கும். இருக்கிறது எனக்கு பத்தாது என்றவனுக்கு எவ்வளவு வந்தாலும் அது சந்தோஷம் கிடைக்காது. இதுக்கு நன்றான கேரக்டர் நம்ம துரியோதனன். துரியோதனுக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, ஒண்ணு வேணும், அவன் ஜோபில இருக்கிறது கூட எனக்கு வேணும், யுதிஷ்டர் கிட்ட இருக்கிறது கூட எனக்கு தான் வேணும், யுதிஷ்டர் கூட கொடுக்கும் ஒரு ஊசி முனை இருக்கு அந்த அளவுக்கு நான் ஏதும் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு. பகவான் வந்து எல்லோருக்கும் அவங்க கோட்டா கொடுத்திருக்கின்றார், அந்த கோட்டாக்கு மிஞ்சி நம்ம எடுக்கக்கூடாது, எடுத்துட்டா நம்ம திருடுங்களாயிருவோம். ஆனா அடுத்தவங்களுக்கு தான் எனக்கு தான் வேணும் என்று சொல்றாரு. அந்த மாதிரி அப்பா பேச்சு கேட்க மாட்டேன், அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், குரு பேச்சு கேட்க மாட்டேன், தாத்தா பேச்சு கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான். எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு ஆசை ஏற்றிடற வேண்டிய இவரெல்லாம் நடக்கணும். கடைசியில் அவனுக்கு என்னாச்சு, காலங்களெல்லாம் உடஞ்சிருச்சு இல்லையா, பீம கிட்ட தோற்றுடுவான். பலராமர் கூட அவருக்கு உதவி பண்ண முடியாது. துரியோதனனுக்கு பலராமர் அவருடைய குரு இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இல்லை, அவர் போயிடுவார். குரு கூட அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்மளும் நிறைய பேர் குருவை வச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் குரு சொன்னபடி நம்ம கேட்கவில்லை என்றால் லாபமே இல்லை இல்லையா. குருவை சொல்லு தட்டக்கூடாது, ஏதோ கதை ஒரு தாய் சொட்டு தள்ளத்தானே ஒரு படமா, நானும் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அந்த படம், தாய் சொட்டு தட்டாதே. குருவுடைய பேச்சு தட்டுறாங்க அண்ணனுக்கு, அப்புறம் என்ன இருக்கு காலத்துல இல்லையா. அது போல துரியோதனுக்கு ஆசைனாலே இல்லை, நிறைய ஆசை. கிருஷ்ணா சொல்றாரு, ஐயா நான் ஒருத்தந்தான் இருப்பேன், இன்னொரு பக்கத்துல என்னுடைய சேனை வரும், பெரிய சேனை,
துரியோதனனுக்கு எது வேணும், நான் ஒத்த இருந்தாலும் நான் சண்டை போட மாட்டேன், நான் எந்தனுடைய வெப்பனும் ஆயுதமும் எடுக்க மாட்டேன். அவன் துரியோதன நினைச்சிட்டாங்க, ஐயோ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, வந்து எப்போ பொம்மாதிரி இருப்பானா, ஒன்றும் பண்ண மாட்டானா, இது எதுக்கு எனக்கு? அவருடைய சேனை பாரு, அவங்க எல்லோரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேனையில் இது பண்ணுவாங்க ஃபைட்டிங்கில். கிருஷ்ண சேனை ஆச்சேன், அதனால் அதை ஏற்றுக்கிட்டேன். இத்தா அல்பாசை பேராசை இருக்கிறது போதும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். இந்த பாடம் கூட பலி மகாராஜாவுக்கு வாமன தேவர் சொல்லுவார். வாமன மூணு அடி மட்டும் கேட்டான், ஒரு சொல்றாரு, ஐயா நீ சின்ன பையனா இருக்க, உன் காலில் மூணு அடி எவ்வளோ இருக்க போகுது, நீ வந்துட்டு என்கிட்ட, நான் யாரு, இந்த 14 புவனத்துக்கு நான் ராஜா, என்கிட்ட வந்து இவ்வளோன்னு கேட்குறியே, உனக்கு எதாவது புத்தி இருக்கான்ற வாமனே அவன் கேட்குறாரு. இந்த மாதிரி நீ பிச்சை கேட்கணும் என்றால் என்கிட்ட கேட்கறதா கடைசியாக இருக்க வேண்டும், பேர்கிட்ட யார்கிட்ட பிச்சை கேட்கக்கூடாது. உன் வாழ்க்கை முழுவதும் என்னென்ன தேவை அதெல்லாம் என்கிட்ட நீ பிறகலாம், இது வேலை பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றான் பலி மகாராஜா. அந்த அளவுக்கு சொல்றான், அவரை பத்தி அவருக்கு தெரியல, இவரை பத்தி வாமனுக்கு தெரியும். அந்த பியூட்டி பலி மகாராஜுக்கு அந்த வாமன சின்ன பையன் தான் நினைக்கிறானே தவிர அவரை பத்தி அவருக்கு தெரியாது. ஆக்சுவலா வாமனுக்கு பலி மகாராஜா நல்லா தெரியும், ரெண்டு அடிலையும் எல்லாமே ஏற்றிக்கிட்டார். அதனாலதான் பேராசை என்பது இருக்கவே கூடாது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு, சுயமா ஆனந்தம் பெறணும். இந்த கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா பகவானுக்கு ஒத்துக்காது, இருக்கிறதுல திருப்தி ஆகணும். பகவானுடைய அமைப்பு அந்த மாதிரி, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, You get what you deserve. You get what you deserve. If you want more, only by the mercy of your guru, you may get it. அதுக்கு மிஞ்சி நம்ம போனாக்க கஷ்டம் இல்லையா? நரக்கம் என்றால் என்ன அர்த்தம்? நரகம், நரகம் என்றால் மனிதர்களுக்கு மனிதர்களாக இருக்க முடியாது. மனிதர்கள் மனிதர்களாக இருக்க முடியும், மனிதன் என்றாக்கா ஆனந்தமாக இருக்கும், சத்து சித்து ஆனந்தம் அது இருக்காதுதான் நரகம். இப்ப நிறைய பேர் பாருங்களேன், ஒருத்தர் கூட அமைதியாக இருக்கவே முடியாது. இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் பாருங்களேன், வரும்போது எல்லோரும் எப்படி வராங்க, அமைதியாக ஏதாவது வருவாங்களா, தடாபுடம் தடாபுடம் நடந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே பாம்பேயில் பார்க்கணும்னு சர்ச் கேட்டு வீட்டையும் வீட்டிலே இருந்து இந்த சர்ச் கேட் வரணுன்னு எல்லாம் ஓடுவாங்க. அது போய் இப்போ சென்னையில் கூட ஆகிடுச்சு, ஒருத்தர் கூட நானும் ஒவ்வொரு சரிக்கும் இது முன்னே இது பண்ணுவேன், எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் பீச்சு பண்ணுவேன். எல்லாம் எங்கள் குரூப் எனக்கு எங்களுக்கு வேன் இருந்தது அப்போ, அதே மாதிரி ஒரு வாட்டி கிட்னிக்கு வந்தேன், கிட்னியில் வந்து பேசும்போது நிறைய பேர் வந்தாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணி நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இவங்க மூஞ்சே பாருங்க, அவங்களுக்கு நீ சந்தோஷமாக இருந்து அடுத்தலுக்கு ஏற்பட்டாக்கா புரியுது, யாருமே சந்தோஷம் இல்லவே இல்லை இந்த உலகத்தில், எவ்வளோ சம்பாதிச்சாலும் சந்தோஷம் என்றது ஒருவே இல்லாது. உங்ககிட்ட இருக்கிறத நீ திருப்தி பண்ணாக்க எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறோமோ, இந்த உலகமே இந்த கையில முட்டில வந்தாலும் சந்தோஷம் இருக்கு, இருக்கிறதுல இது பண்ணு. ஏன்னாக்க பகவான் உனக்கு தகுந்த மாதிரி இப்ப கொடுத்துருக்கிறார், உன்னுடைய பாசிட்டிவ்ஸ் உன்னுடைய கர்ம பலித்தத்தால் இது கொடுத்துருக்கிறார், இதுல நீ சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பகவானுடைய கருமை ஒன்று வரும். இல்லை இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் கடன் வாங்க கல்யாணம் பண்றேன்னு ஆயிடுச்சு, பகவானுக்கு விருதுமா பிறந்த மாதிரி ஆயிடுச்சு. Be satisfied with what God has given you. அது வேணும் இது வேணும், பகவானுக்காக ஏதாவது பண்ணணும், பகவானுடைய ஆனந்தத்துக்காக ஏதாவது பண்ணணும், நம்மளுடைய ஆனந்தத்துக்காக இருக்கிறதுல நம்ம
இந்த பேராசை துரியோதன் மாதிரி வாழ்க்கையை வாழவே கூடாது இல்லையா? அது தர்மத்தை கூட பார்க்க மாட்டேன்றான். யுதிஷ்டரோட பெரியவன், அவனுக்கு வேண்டாம் எனக்கு தான். இந்த ஆசை என்னது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லோரும் ஒரு ஜெயிலில் இருக்கின்றோம். இது நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த ஜெயிலில் இருந்து நான் சந்தோஷமாக வாழ்க்கை வாயணும் என்று நினைச்சால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொல்றாரு, நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் சிவபகவான், அதனால நான் சிவனை விடவே மாட்டேன், கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன், இந்த சின்ன வயசு இது வரல, இப்ப 60 வயசு ஆயிடுச்சு, அதிகத்துல எவ்வளவு ஆண்டுகள் இருக்கு பாருங்க, 80, 85, 90. நான் எப்படி சிவனை மறந்துட்டு நான் கிருஷ்ணனை ஏத்துப்பேன்னப்பான்னு சொல்றாரு. நான் சொன்னேன், ஐயா வெரி நைஸ், நீங்க கேட்டதெல்லாம் கிருஷ்ணன் கொடுத்தாரு, சாரி சிவன் கொடுத்தாரு, ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்க கேட்டீங்களா? நான் சொல்ல கேக்க புரிந்துங்களா? நீங்க கேட்டது சிவன் பகவான் கொடுத்தாரு, ஆனா உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த உடல் எல்லாரும் விட்டுக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் நம்ம எல்லோரும் இந்த உடலை விட்டு விடணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீ கேட்டியவன் சிவன் பெருமாளே, ஐயோ சிவன் நான் என்ன பண்ணணும், எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு, நான் சின்ன வயசுல உன்னே கும்பிட்டு இருக்கிறேன், நீ இதுவரை எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டே இருந்தேன், ஆனால் நான் என்ன ஆகுவேன் அப்புறம் கேட்டேன்னா, ஐயோ நான் கேட்கவே இல்லைங்களே என்று. எப்போ பார்த்து நம்மளுக்கு தான் நம்ம பார்த்துக்கிறோமே தவிர, நம்மளுக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணணும், என்னுடைய கடமை என்ன, நான் ஏன் இந்த கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கின்றேன் என்று யாரும் கேள்வி கேட்கணும். எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும். சிவன் பேரே என்ன திருமஸ்வரன் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு. அசுதோஷ் அசுமாவே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார், அவரை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், யாராலும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதே விதத்தில் நம்ம கேட்டாலும் சொல்லுவார், ஆனால் நம்ம யாருமே கேட்கறது இல்லை. சிவன் அவ்வளோ நல்லவா, நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஐயா சிவ பெருமானே என்னுடைய நிலைமை என்ன, நான் என்ன பண்ணணும், எனக்கு வயசு ஏற்று போகுது, நான் ஒரு நாள் இந்த உடல் கொண்டு போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், நான் என்ன பண்ணணும் என்று ஒருத்தரோட கேட்கறது இல்லை. இருக்கிறவரில் நல்லா இருக்கணும், ஏசி ரூமில் இருக்கணும், அப்படி இருக்கணும், ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டில் வர்றது, ஏசி காரில் போகணும், எல்லாம் கோரிக்கைகள் இருக்குது. இந்த ஆனப்பிள்ளைக்கு என்னையா பண்ணணும்னு ஒருத்தர் கேட்கணும். அது கேட்டவங்க பாகவதத்தில் கதை இருக்கு. பிராச்சீன பர்ஹிமானுடைய பிள்ளைகள் 10 பேர். அந்த ராஜா அவங்களை அனுப்புவார், நீங்கள் போய் தபஸ் பண்ணிட்டு உங்கள் வருங்காலத்தை பற்றி புரிஞ்சு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்களும் ராஜா ஆகணும். அவங்க போகும்போதெல்லாம் ஒரு பாண்ட் குளத்தில் இருந்து சிவன் வருவான், அப்ப இவ கேட்பார், அப்ப சிவன் இவங்களுக்கு மந்திரத்தை கொடுப்பார், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் புரிஞ்சு கொள்வாங்க சாஸ்திரங்கள் எல்லாம், அதுக்கப்புறம் ராஜாங்க ஆயிடுவாங்க. ஸோ தவறு வந்து சிவன் மேல இல்லை, நம்ம மேல தவறு இருக்கணும். நம்மள என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமை என்ன, யாரும் கேட்கறது இல்லை. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், அவர் கொடுத்துட்டே இருப்பாரு. தொட்டதே பொண்ணாயின்னு கூட அவர் கொடுக்குறாரு, அதுவும் நம்ம பேசிருக்கிறோம். யார் தலைமையில வச்சாலும் பஸ்மாயிடும், அதுவும் கேட்டிருக்கணும். இவளை கேட்டு கேட்டு கூட நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை, ஐயா நான் எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணணும் இல்லையா? இத்தனை நம்மளுக்கு வந்து சத்சங்களை வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விதத்துல இந்த 3 காம குரோத லோபம் 3 இருக்கவே கூடாது. காமம் என்றால் நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் கர்த்தா, நான் தான் ராஜா என்றது விட்டுருக்கணும். We are all servant, நம்ம எல்லோரும் சேவனாக இருக்கணும். இப்போ நான் வந்து பெருமையை நான் சொல்லிக்கக்கூடாது, நான் கூட உங்களுடைய சர்வெண்ட், பகவான் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கின்றார்,
இவங்க எல்லோருக்கும் தெரியாத விஷயத்தை, உண்மையான விஷயத்தை நான் என்ன உணர்ந்தேனோ அது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதே போல் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய நிறைய பைசா எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களும் தவறு பண்ணுறாங்க. நம்ம எல்லோரும் பகவானுடைய பிள்ளைகள். நம்ம எல்லோரும் பேஷண்ட்டாக டாக்டர் போனாக்கா அந்த டாக்டர் கூட பணத்துக்காக வேலை பண்ணக்கூடாது. அவருடைய டியூட்டி, பகவானுடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார் என்கிட்ட, பகவான் அனுப்பிச்சிருக்கின்றார், அவங்களே நல்லா இது பண்ண, அது அவங்க சேவகர். டாக்டர் வந்து பெரிய மாஸ்டர் மாதிரி நினச்சிக்க கூடாது, அவங்களும் சேவை. இந்த உலகத்திலேயே அத்தனை பேர் நம்ம எல்லோரும் சேவகர்கள் தான். மாஸ்டர்ஸ் யாருமே இல்லை, எஜமானிகள் யாருமே இல்லை, எல்லோரும் சேவகர்கள் தான். அப்போ தான் இந்த ஜெயிலிருந்து நம்ம வெளியே போக முடியும், வைகுண்ட உலகத்துக்கு போக முடியும், ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ முடியும். இங்கே இருந்து ஆசை எனக்கு இதுவே நான் வேணும்ன்றது நல்லதில்லை, கோபம் பண்ணிக்கிறதுக்கும் லாபம் இல்லை. நீ சொன்னது கேட்கவில்லையே அந்த கோபம் பண்ணிட்டாலும் லாபம் இல்லை, இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லிக்கிறதுக்கூட லாபம் இல்லை இல்லையா. அதனால இந்த மூணு ஒரு மனிதன் யாரும் தான் இந்த உடலிலே நான் ஆன்மா நினைச்சிட்டு நான் இந்த உடலை பகவான் கொடுத்து பகவானுக்கு கொடுத்துட்டு என்னுடைய அசல் உடலை நாம் பிறகணும். நம்மளுடைய அசல் உடல் வந்து ஆன்மீக உடல், அது பிறகணும் என்று பகவானுக்கு சேவல்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் என்றது நிச்சயமாக இருக்கவே இருக்காது. சுகமான வாழ்க்கை இந்த பௌதிக உலகத்திலே நம்ம வாழணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். யாருக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லையா? How did you feel, Mataji? Yeah. Have any new ideas from this class? Pardon? No, from this lesson, did you realize any new thing? Yeah, definitely. Every session, I feel I take a learning from this. Hmm. So, you have any doubt or any clarification required? Achha. You are quite free, happy. Yeah. I feel blissful nowadays. Huh? I feel blissful nowadays. Very good. You are also chanting now? Yeah. Without stopping. That is our sadhana. That is only pleasing Krishna. Just don't stop it. Anyone else? Okay? Hare Krishna, thank you very much.